இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னியூஸ் சேனல் நீங்கள் இமேஜை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறது அதாவது ஒரு அம்மன் சிலை இருக்குது அந்த அம்மன் சிலை மீது ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா பின்னி பிணைஞ்சு அந்த அம்மனை கொஞ்சுகின்ற போன்ற ஒரு காட்சி அமைந்திருக்கிறது மேலும் இந்த அம்மன் பற்றிய முழு தகவல்களை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது முதல் முதல்ல இந்த அம்மன் எப்படி உருவானாங்க அந்த அம்மன் உருவான அதிசயம் என்ன அந்த அம்மன் அந்த கோவிலில் என்ன அதிசயங்களை நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு வர கதை என்ன போன்ற எல்லா தகவல்களையும் ஏற்கனவே நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கிறது மேலும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் பொதுவாக என்னைக்கு நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பாம்பு வந்து கடலேருந்து வருது பார்த்திங்களா இந்த பாம்புக்கும் திடீர்னு ஒரு நாள் பிரச்சனை ஏற்பட்டு ரொம்பவே ஆபத்தான முறையில் முடிஞ்சிருச்சாங்க மேலும் அந்த நேரத்தில் அந்த அம்மன் என்ன உதவியை இந்த பாம்புக்காக செஞ்சுருக்காங்க அதுவும் இந்த பாம்போட நன்மைக்காக அந்த அம்மன் என்ன ஒரு அற்புதத்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தாங்க என்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் ஸ்கிப் முழுமையாக அப்போ அப்பதான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்க்க போற இந்த கோவில் பார்த்திங்கன்னா இலங்கை நாட்டில் பழம்பெரும் அம்மன் கோவிலாக அமைந்திருக்கிறது மேலும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள்ல ஒன்றாகவே இந்த ஆலயம் திகழ்கிறது பொதுவாக இவ்வளோ சிறப்புமிக்க எந்த ஆலயத்தை சுற்றி பார்த்திங்கன்னா கடல் இருக்குது மேலும் கடலுக்கு நடுவில் ஒரு அழகிய தீவில் தான் இந்த நாகபூசணி என்ற அம்மன் திருக்கோவிலானது அமைந்திருக்கிறது பொதுவாக இந்த அம்மனுக்கு இந்த பெயர் வருவதற்கு முக்கிய காரணமே என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் இருக்கிற அம்மனை வந்து டெய்லியும் ஒரு பாம்பு வந்து கடல்லேருந்து நீந்தி வந்து அந்த அம்மனுக்கு வந்து பூவால் அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த அம்மன் மீது எறி கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப கடலுக்குள்ளேயே போகுமா இந்த மாதிரி டெய்லியுமே ஒரு பாம்பு இந்த மாதிரி அம்மனுக்கு பூஜை செய்கிறதுனால தான் இந்த அம்மனுக்கு நாகபூசணி அம்மன் அப்படிங்கிற பேர் வந்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது இப்படி பார்த்தீங்கன்னா பல நாட்களாக அதுவும் இன்றைய கலியுகத்தில் கூட ஒவ்வொரு நாளுமே நடந்துட்டு வருது அந்த வகையில் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி வரும்போது இந்த பாம்புக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு மேலும் அந்த பாம்புக்கு ஏற்பட்ட பிரச்சனையை இந்த அம்மன் எப்படி சரி செஞ்சாங்க அப்படிங்கிறத தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா போல் இந்த பாம்பு வந்து பூக்களுடன் அந்த கடலில் நீந்தி வந்துட்டு இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கருடன் வந்து எங்கேருந்து வந்தாரோ தெரியல இந்த நாகத்தை அதற்கு உணவாக்கிக்கணும் அதாவது அந்த கருடன் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு இதனை பார்த்தா அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா உடனே பதறி போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடலுக்கு நடுவில் இருந்த ஒரு பாறைக்கிட்ட போய் ஒதுங்கிடுச்சு ஒதுங்கின இடத்தையும் அந்த கருட பகவான் கண்டுபிடிச்சிட்டாரு கருட பகவான் கண்டுபிடிச்ச உடனே இந்த நாகத்துக்கு இடையே சண்டை ஏற்பட்டுருச்சு ரொம்ப நேரமாக இந்த சண்டை பார்த்திங்கன்னா அந்த கடலுக்கு நடுவே நடந்துட்டு இருந்தது இந்த சூழ்நிலையில் அந்த பாம்புக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே பதறி போயிருந்தது அந்த நேரத்தில் தான் அந்த அம்மன் ஒரு அதிசயத்தை நடத்திருக்கிறாங்க அதாவது அந்த பாம்பை காப்பாற்றுவதற்காக ஒரு அற்புதமான அதிசயத்தை அந்த அம்மா நடத்திருக்கிறாங்க அதாவது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடலில் யாருமே இல்லாத நேரம் ஒரு வணிகர் மட்டும் திடீர்னு வந்து காவேரிபுரம் பட்டினத்தில் இருந்து கப்பல் மூலமாக இலங்கை சென்று கொண்டிருந்தார் அவரோட பெயர் பார்த்திங்கன்னா மாநாயக்கன் என்ற வணிகர் தான் அவர் பார்த்திங்கன்னா வந்து இந்த கருட பகவான் அந்த நாகத்தை சாப்பிட்றதுக்கு முயற்சி செஞ்சதை பார்த்துட்டாரு பார்த்த உடனே இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணி அவர் அந்த கருட பகவானும் நாகமும் இருக்கிற திசையை நோக்கி பயணித்தார் அவர் அவங்க கிட்ட போன உடனே அந்த கருட பகவானை நோக்கி செய்து இந்த நாகத்தை எதுவும் பண்ணிடாத இந்த நாகம் வந்து அந்த அம்மனை வழிபடுற நோக்கத்தை தடுக்க வேணாம் அதை செய்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அந்த வணிகர் வந்து அந்த கருட பகவான்கிட்ட கேட்டிருக்கிறாரு உடனே அந்த கருட பகவான் அசிரி ஒளியாக ஐயா இவ்வளோ அம்மன் மீது உனக்கு பக்தி இருந்தது உண்மையாக இருந்தால் உன் கப்பலில் இப்போ கொண்டு வந்த அத்தனை பொருளுமே வந்து அந்த அம்மன் ஆலயத்திற்கு நீ தர சம்மதித்தா நான் இந்த நாகத்தை எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு சொன்ன உடனே அந்த வணிகரும் எதையும் யோசிக்காமல் நான் இதை அத்தனையுமே வந்து நான் கோவிலே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒப்புக்கொண்டிருக்கிறாரு ஒப்புக்கொண்ட அடுத்த வினாடியே அந்த கருட பகவான் அங்கிருந்து சென்றுட்டார் சென்ற உடனே இந்த நாகம் பார்த்திங்கன்னா வந்து திரும்ப அந்த அம்மனுக்கு கொண்டு பூவை கொண்டு வந்து அந்த கோவில் அர்ச்சனை செஞ்சுட்டு திரும்ப அந்த அம்மன் மீது ஏறி விளையாடிட்டு திரும்ப வந்து காலையில் விடிகிறதுக்குள்ளே திரும்ப எப்பயும் போலமே போயிட்டாங்க இது பார்த்திங்கன்னா வந்து நடந்து பலனோரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக ஒரு கதை சொல்லப்படுகிறது அதே போல் இந்த இடத்துல வந்து அந்த அம்மன் தான் வந்து இந்த பாம்பை காப்பாற்றதற்கு அந்த வணிகரை அமிச்சு வச்சதாகவும் இந்த வணிகர் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தவங்க அவங்களோட நோக்கமே மாறி இந்த இடத்துக்கு வந்ததாகவும் அவர் சொல்லும் போது இந்த கதை தெரிகிறது அதே போல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நயனத்தீவின் அருகே பாம்பு சுற்றிய கல் இருப்பதையும் கருடன் கல் இருப்பதையும் என்றும் காணலாம் மேலும் இது இத்தலம் குறித்து கூறப்படும் கருண பரம்பரை கதை என்று கூட சொல்லப்படுகிறது அன்றிலிருந்து இன்று வரை இன்றைய கலியுகத்தில் கூட இந்த பாம்பு பார்த்திங்கன்னா டெய்லியுமே அந்த அம்மனுக்கு இப்படி தாங்க பூஜை செஞ்சுட்டு அந்த அம்மன் மீது ஏறி விளையாடிட்டு திரும்ப போகுமா இந்த அற்புதமான நிகழ்வு இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும் நடந்துக்கிட்டு இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது அதேபோல இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவதாக ராஜகோபுரம் கட்டப்பட்டதாகவும் அதன்பின் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மீண்டும் கோபுரங்கள் கட்டப்பட்டு பூன அமைக்கப்பட்டு இந்த அம்மனுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது அதே போல் இவ்வளோ சிறப்புமிக்க இந்த நாகபூசணி அம்மனுடைய தேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான தேர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க அதாவது இலங்கை நாட்டில் தேர்களில் நாகபூசணி அம்மனுடைய இந்த ஆலய தேர் தேர்தான் தனித்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது இத்தேரின் வரலாற்று நிகழ்வு கிருஷ்ணர் அஷ்டலட்சுமி நாகம் புனியந்தீவில் பூப்பறிதல் கருடன் காத்திருப்பது மணல்லிங்கம் எழுப்பி வழிபடும் காமாட்சி போன்ற வரலாறுகள் தத்ரூவமாக செதுக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த தேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே தனி சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுகிறது அதாவது இந்த கோவில் உருவான அனைத்து வரலாறுகளும் அந்த தேரில் காணப்படுவதுதான் அந்த தேரோட தனி சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுகிறது அதே போல் ஒவ்வொரு வருஷமுமே இந்த நாகபூசணி அம்மனுக்கு தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது அப்போது அந்த தேர் திருவிழா போது இந்த அம்மன் அந்த தேரில் வருவதை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகவே அமையுமா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாகவே இருக்குமா அதே போல் இந்த கோவிலில் இன்னொரு ஒரு விஷயம் கூட சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நாகதோசை இருக்கிறவங்க இந்த கோவிலில் இருக்கிற அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த கோவிலில் வந்து சில பரிகாரங்களில் செஞ்சால் அந்த நாகதோசை நீங்குவதாக கூட சொல்லப்படுகிறது இதனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பக்தர்களோட கூட்டம் அதிகமாயிட்டே தான் இருக்குமா பொதுவாக இந்த கோவிலில் வந்து அந்த பாம்பு வருவதை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லையா ஏன்னா அது இரவு வேளையில் வந்துட்டு திரும்ப வந்து காலையில் விடியறதுக்கு முன்னாடியே போயிடுமா இது பார்த்திங்கன்னா வந்து அந்த பாம்பு வந்து சென்றதுக்கு அடையாளமாக பார்த்திங்கன்னா அந்த பூ பார்த்திங்கன்னா காயாமல் அப்படியே வந்து புதுப்பூ அந்த அம்மன் மேலே இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு வந்த தடயங்கள் அப்படியே வந்து தெரியுமா இதை வச்சு தான் ஒவ்வொரு நாளுமே அந்த நாகம் வந்து அந்த அம்மன் மீது பூஜை செய்கிற காட்சிகள்லாம் வந்து அந்த ஐருங்கை வந்து தெரிஞ்சுக்குவாங்களாம் இப்படி தான் இந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு நாளுமே நடந்துக்கிட்டு இருக்குமா அதே போல் இந்த கோவிலில் வந்து நாக பஞ்சாமி விருதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுறாங்க அதே போல் இந்த கோவிலில் வந்து விஜயதசமி இந்த விழாவையும் வந்து ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து சிவன் அதுக்கப்புறம் விஷ்ணு அதுக்கப்புறம் விநாயகர் அதுக்கப்புறம் அம்மன் இவங்களுக்குலாம் தனித்தனி சன்னதிகளாகவே இந்த கோவிலில் அமைச்சிருக்கு அதே போல் இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த இமேஜில் அது தெல்ல தெளிவாக தெரியும் இவ்வளோ பெரிய பாம்பு பார்த்தீங்கன்னா டெய்லியும் அதனோட வாயிலிருந்து பூவை வந்து கவிட்டு வந்து அந்த அம்மன் மீது அர்ச்சனை செஞ்சுட்டு திரும்ப அந்த அம்மன் மீதே ஏறி விளையாடுற காட்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜோட காட்சிகள் பொதுவாக பாம்புகள்லாம் வந்து அம்மன் மீது அதிக பிரியத்தை கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையிலேயே இந்த இமேஜ்கள்லாம் அமைந்திருக்கிறது அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் அதாவது அது என்னென்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பாம்பு வந்து இதற்கு முன்னாடி சிவனோட தளத்துக்கு போய் சிவனுக்கு வந்து வில்வேலையை கொண்டு அர்ச்சனை செஞ்ச வீடியோ காட்சிகள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கிறது இதுவரை நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போய் பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாகத்தை வழிபடுற முறை பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து இன்று வரையுமே வந்து அது முக்கிய வழிபாடாகவே இருந்து வருது அந்த வகையில் இந்த நாகமே வந்து அந்த அம்மனை வழிபடுற காட்சியை பார்க்கும்போது அந்த நாகத்துக்கு வந்து அந்த அம்மன் செய்கிற உதவியை கேட்கும்போது ரொம்பவே வியப்பாக மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற வைக்கிற வகையிலே இருக்குது ஆனால் இந்த அதிசயெல்லாம் பார்த்திங்கன்னா நடந்திருக்குதுங்க அதை நிரூபிக்கிற வகையில் தான் அந்த அம்மனுடைய தேராகட்டும் அந்த கோவிலில் இருக்கிற கல்லாகட்டும் இன்னும் அதை நிரூபிச்சுட்டு தான் இருக்குது உண்மையாலுமே இதெல்லாம் வந்து நம்ம கேட்கும் போது இல்லைனா வந்து இதை இமேஜுகளாக பார்க்கும் போதெல்லாம் நம்ம நம்ப முடியாது அந்த இடத்துக்கு போய் நம்ம நின்னால் மட்டும்தான் அதை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உணர முடியும் மேலும் இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான வழி என்ன என்பதை இப்போ பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்து மகா சமுத்திரத்தில் உள்ள நாயனத்தீவில் நாகபூசணி அம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு அமைந்திருக்கிறாங்க மேலும் கொழம்புவிலிருந்து நானூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் யாழ்ப்பாணம் நகரிலிருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நாயனத்தீவானது அமைந்திருக்கிறது மேலும் இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான அதிசயங்களும் புரிய வரும் மேலும் இன்றைக்கி பார்த்தா இந்த அதிசயமான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் இந்த அம்மனுடைய அருளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அம்மன்கள் பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி